கிளாஸ்ல நம்ம எக்ஸைஸ் 2.5ல 7 சம் அண்ட் 8 சம் பார்த்தோம். அது கொஞ்சம் கிளாரிட்டி இஷ்யூ இருந்தது. ஸோ அதனால இந்த கிளாஸ் நான் ஸ்கெச் பண்ணி யூஸ் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ போட போது அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். எக்ஸைஸ் 2.5ல 9th கொஸ்டின். ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட் ஆர் கிவன் தட் த நம்பர்ஸ் எக்ஸ் கமா 10 கமா ஒய் கமா 24 இசட் ஆர் இன் ஏபி. அதாவது என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் கேட்கறாங்க. இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க. ஸோ கிவன் டேட்டா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறோம் அப்படின்னா கிவன் டேட்டா. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் டேட்டாலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுத போது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நமக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா 10 கமா ஒய் 24 கமா இசட் ஏபி. ஏபியில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து 2.5 நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? ஸோ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் இப்போ ஏபின்னு கொடுத்தனால இந்த காமன் டிஃபரன்ஸ் டி நம்ம எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? டி ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன். எத்தனை டேம்ஸ் இருக்கு பாருங்க? 1, 2, 3, 4, 5 டேம்ஸ் இருக்கு. அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ ஈக்குவல் டு டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ ஈக்குவல் டு டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர். அதாவது நம்ம எந்த முன்னாடி இருக்க டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் நம்ம இப்போ எப்படி மைனஸ் பண்ணாலும் நம்ம கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி சேமாக இருக்கும். கரெக்டுங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ டி டூ மைனஸ் டி ஒன். இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் பாருங்கள், செகண்ட் டேம் வந்து 10, ஃபஸ்ட்டு டேம் வந்து எக்ஸ். அப்போ 10 மைனஸ் எக்ஸ். ஸோ அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ. டி த்ரீ பாருங்க ஒய், ஒய் மைனஸ் 10. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ. டி ஃபோர் மைனஸ் டி த்ரீனா 24 மைனஸ் ஒய், 24 மைனஸ் ஒய். அதுக்கு அடுத்து டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர். அப்போ டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர்னா 5th டேம் மைனஸ் 4th டேம் இசட் மைனஸ் 24. இப்போ இது எல்லாம் நாலு வேல்யூமே நமக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ஈக்குவலாக இருக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இது நாலுமே நமக்கு ஈக்குவல் தானே. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் வந்து 10 மைனஸ் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் அன்னோன். அடுத்து ஒய் மைனஸ் 10, ஒய் தெரியாது, ஒய் அன்னோன். 24 மைனஸ் ஒய், இங்கேயும் ஒய் தெரியாது. இசட் மைனஸ் 24. இந்த ஃபர்ஸ்ட்டில் எக்ஸு, லாஸ்ட்டில் இசட், ஆனால் இது ரெண்டுமே ஒய்ன்ற டேம் வருது. இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் அன் ஏபி. அது ஒரு ஏபியாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்? த்ரீ, தேர்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் டூவும் த்ரீயும் எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவேஷன் த்ரீயும் ஈக்குவேஷன் டூவும் நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் த்ரீ என்ன இருக்குது பாருங்கள், 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. சரியா? இப்போ இந்த மைனஸ் ஒய் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய், இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 10. அப்போ 24 இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு ஒய். அப்போ 24 ப்ளஸ் 10 34 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒய் 2 ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு 34 டிவைட் பை 2. இந்த பக்கம் மல்டிபிளேஷன் 2 இந்த பக்கம் வந்தால் ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஸோ 2 டைம்ஸை கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ் டு பேலன்ஸ் 1, ஸோ 7 டைம்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 17. ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ 24 மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுலேயும் ஒய் டேம்ஸ் வரனால இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ 24 மைனஸ் ஒய்னா ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. இந்த ப்ளஸ் ஒய் இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய் ஆகிடும், இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 10 ஆகிடும். அப்போ 24 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2 ஒய். அப்போ 34 ஈக்குவல் டு 2 ஒய், ஒய் ஈக்குவல் டு 34 டிவைட் பை 2 கேன்சல் பண்ணால் 17. அப்போ ஒய் ஈக்குவல் டு 17. இப்போ ஒய் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
இப்போ T2 minus T1 முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப T2 minus T1 நமக்கு என்ன இருந்தது 10 minus x இருந்தது கரெக்ட்டா அடுத்து T3 minus T2 T3 minus T2 நமக்கு என்ன இருந்தது y minus 10 இருந்தது y ஓட வேல்யூ எனக்கு தெரியும் இப்போ சப்ஸ்டிட்யூட் y equal to 17 இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல வச்சிருந்தோம் சோ செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா இன் 2 2 ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா சோ T3 minus T2 equal to 17 minus 10 equal to 7 அப்ப T3 minus T2 ஓட வேல்யூ வந்து 7 கிடைக்குமா ஓகேங்களா இது புரியுதா இப்போ நமக்கு T2 minus T1 T3 minus T2 equal தானே அதாவது ஈக்குவேஷன் 1 equal to ஈக்குவேஷன் 2 ஏன் அப்படினா the sequence is an AP அந்த சீக்வென்ஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்றோம் AP னு சொல்றோம் சீக்வென்ஸ் இஸ் an AP அப்ப கவனிங்க இது 10 minus x equal to இது y minus 10 அதாவது ஆன்சர் நம்ம 7 கண்டுபிடிச்சிருக்கோம் சோ 7 அப்ப minus x அந்த பக்கம் வந்து plus x plus 7 இந்த பக்கம் வந்து minus 7 x அப்ப x equal to 3 ஓகேங்களா புரியுதா அடுத்து பாருங்க இப்ப x கண்டுபிடிச்சாச்சு அடுத்து t4 minus t3 பாப்போம் t4 minus t3 t4 minus t3 t4 minus t3 என்ன இருந்தது நமக்கு 24 minus y சோ இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் வச்சிருந்தோமா தேர்ட் ஈக்குவேஷன் வச்சிருந்தோம் எனக்கு y தெரிஞ்சனால if y equal to என்ன வச்சிருந்த வேல்யூ 17 in 3 3 ல சப்ஸ்டிட் பண்ணா t4 minus t3 equal to 24 minus 17 அப்ப t4 minus t3 எவ்வளவு வரும் நமக்கு 7 வந்துரும் கரெக்ட்டா t4 minus t3 equal to 7 கண்டிஷன் பிரகாரம் ஏபின்றனால நமக்கு t4 minus t3 அதாவது ஈக்குவேஷன் 3 equal to ஈக்குவேஷன் 4 ஓகே equal to equation 4 சரிங்களா ஓகே இப்போ பாருங்க equation 3 வந்து நம்ம என்ன எடுத்தோம் 24 minus y equal to equation 4 வந்து z minus 24 ஓகே நம்ம இந்த t4 24 minus 7 போடுறோம் நம்ம என்ன பண்ணோம் 7 வச்சிருந்தோம் ஆன்சர்ல equal to z minus 24 minus 24 இந்த பக்கம் வந்தா plus 24 அப்ப z equal to 31 அப்ப நம்ம ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா x equal to 3, y equal to 7, z equal to 31. Okay, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போக போறத ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் சரியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்தரா அப்டேட்ஸ்க்காக பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்